உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெய்லர்கிட்ட சொல்லி அங்கே டக்கு பிடிச்சிருப்பாங்க, ஸோ அதுவும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ ஸ்லீவ்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ ஃபுல் ஸ்லீவாக வரதுனால அந்த ட்ரான்ஸ்பரன்சி உங்களை எந்த விதத்துலேயும் வந்து அவ்வளோவா வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ உங்களுக்கு ஸ்லீவ் மடித்து விட்டுட்டு நீங்கள் கை மடக்கினா கூட அது அவ்வளோ எதுவும் இல்லை, கம்ஃபர்டபுளாக தான் வந்து இருந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு கை தூக்கினாலும் பார்க்கினா எதுவும் அசிங்கமாக எதுவுமே வந்து தெரிஞ்சுக்கலாம், எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்லீவ்ஸ் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலுமே இட் லுக்ஸ் க்யூட் தான் வந்துட்டு, வேறு எதுவுமே வந்து நல்லா இல்லாமல் இல்லை. ஸோ ஷால் ரொம்ப பெருசாக வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதில் தாவணி கூட இப்போ கட்டலாம், அவ்வளோ பெருசாக வந்து இருந்துச்சு தாராளமாக. ஸோ அதனால் இந்த ட்ரெஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் சுத்தினாலுமே அழகாக வந்து தெரியும். ஏன் அப்படின்னா சில ட்ரெஸ்ஸு ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக கொடுத்துருப்பாங்க, ரிசீவ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அகலம் குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, இது வந்துட்டு ஃபோட்டோவில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ ஓகே, ஸோ ட்ரெஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் ட்ரெஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸோட பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செப்பல் வேணால் பேர் பண்ணலாம், பட் நம்ம ஹீல்ஸ் போட்டோம் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு அது இன்னுமே வந்து அழகாக இருக்கும். ஸோ அதனால் சூஸ்
ஃபார் ஹீல்ஸ். இந்த ஹீல்ஸ் நான் வாங்கி வந்து பல கலர் வந்து ஆகுது. இது எங்கள் அக்கா தான் வந்து வாங்கினா. ட்ரெஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டார்க் கலர், அந்த டார்க் கலரோட இன்னொரு ஒரு டார்க் கலர் தான் நம்ம வந்து மேட்ச் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷாலில் வந்து கோல்டன் ஜெரி வந்து வந்திருக்கு. ஸோ அது கூட நம்ம கோல்டன் கலர் ஜுவல்ஸ் நம்ம வந்து பேர் பண்ணணும். ஸோ அதனால டார்க் கலர் ஹீல்ஸ் போனால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு ஹீல்ஸாக வந்து இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்டிக் ஹீல்ஸ் மாதிரி வராமல் ஒரு வெஜ்ஜு ஹீல்ஸாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஹீல்ஸாக வந்து வரும். ரொம்ப ஹைட்டும் வந்து கிடையாது, ஜஸ்ட் இவங்களுக்கு இவ்வளோ தான் வந்து இருக்கும். ரொம்ப ஹைட்டு அப்படிலாம் வந்து கிடையாது. வாங்கி வந்துட்டு ஒரு 6 months மேலே வந்து ஆகுது, சூப்பராக தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் வந்துட்டு ஒரு நாள் ஹீல்ஸ் வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த லுக்கு நான் இருக்கிறது இந்த ஹீல்ஸ்னால் இது வந்துட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாங்குறதுக்கு வந்து யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. யோசிக்காமல் வந்து வாங்கலாம், அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். இந்த மாதிரி வெஜ்ரி ஹீல்ஸில் வந்துட்டு ஹீல்ஸ் போடாதவங்க கூட கம்ஃபர்ட்டாக நடக்கலாம், இடுப்பு வழியாகலாம் வராமல் கம்ஃபர்ட்டாக வந்து நடக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது கூட நம்ம வந்து ஆக்சசரிஸ் வந்து மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஜுவல் ஆக்சசரிஸ்லாம் மேட்ச் பண்ணுறது நான் ரொம்பவே வந்து குழம்பி போயிருக்கேன். ஏன் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு இந்த சில்வர் ஆக்சிடைஸ்டு அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். பட் என்னோடய ஷால் அந்த ஷால் எப்படி வருது அப்படின்னா கோல்டன் கலர் தெரியும். ஸோ அப்போ நம்ம கோல்டன் கலர் பேர் பண்ணும். கோல்டன் கலர் பேர் பண்ணால் ட்ரெடிஷ்னல் ஆகும். இந்த கவுன் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாக நல்லா இருந்துச்சு, நான் அப்படி பண்ணலாம்னு நினச்சேன். பட் இட்ஸ் ஓகே. இந்த ஜர்ஸ் வந்துட்டு நான் வந்து லோக்கல் ஸ்டோரில் தான் வந்து வாங்கினேன். ஒரு 300 to 280 சம்திங் கிட்ட வந்தது. நாங்கள் நிறைய வாங்குவோம். ஸோ 280 அப்படின்னு வந்தது. ஸோ இதுலேயே வந்து தோடு இருக்குது. பட் நான் இதை போட வேணாம் போட முடியும்னா இது கொஞ்சம் குட்டியான ஜிமிக்கியாக இருக்குது. இது தோடு வந்துட்டு ரொம்ப வந்து பெருசாக அப்படியே போட்டால் தான் எனக்கு வந்து பிடிக்கும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு கவுன் அப்படின்றதால அது இன்னுமே வந்து நல்லா வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ட்ரெஸ்க்காக நான் இதை வந்து வாங்கலை. நான் இன்னொரு ட்ரெஸ் வந்து லுக் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக பிளான் பண்ணி இதை வந்து வாங்கினேன். ஸோ இட்ஸ் ஓகே, இதோட பேர் பண்ணி இதை கொஞ்சம் வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னலான லுக்காக வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த சோக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம அழகாக வந்து இருக்குது. இது வந்துட்டு பக்கா ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சோக்கர். நீங்கள் சாரீ கட்டுறீங்கனாலோ இல்லை சாரீல ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் எதாவது போடுறீங்கனாலும் சூப்பராக வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ட்ரெடிஷ்னலான சோக்கர். சோக்கர் அப்படின்னா என்ன அப்படின்னா செயின் மாதிரி வராமல் கழுத்தை ஒட்டி இவ்வளோ தான் வரும். இது இது பேர் தான் வந்து சோக்கர். கலர் வர காரணத்தினால இது எடுத்திருக்கேன். இந்த சோக்கருக்கு வேற ஒரு ட்ரெடிஷ்னல் ஜிமிக்கி நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் போட்டால் நல்லாயிருக்கும். பட் இந்த ப்ளூ கலர் வர காரணத்தினால நான் இதோட வந்து பேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய கலர் ஆஃப் ஜிமிக்கிஸ் ஆன்லைனில் விட எனக்கு நேரில் தான் கம்மி ரேட்லையும் நிறைய கலெக்ஷன்ஸும் கிடச்சிது. ஸோ அதனால் நான் அங்கே வந்து வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கும் நீங்கள் நேரில் நிறைய ஷாப்ஸில் போய் ரெஃபர் பண்ணி தேடி மார்க்கெட்டில் நல்லா தேடி அலைஞ்சு அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அது இன்னுமே வந்து நல்லா இருக்கும். இப்படி இருக்குன்றதை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எப்படி கிளிப் போடுவாங்க பின்னாடி அதே மாதிரி தூக்கி நார்மலாக ஒரு கிளிப் மட்டும் வந்து போட்டிருந்தேன். ஸோ போட்டு வந்து ரொம்ப சின்னதாக வந்து இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு வந்து பெருசாக வந்து வச்சுருந்தேன். பட் அது வந்து கேமராக்கு வந்து அவ்வளோவா தெரியல. இது கூட ஒரு சின்னதாக லைட்டாக வந்து விபதி வச்சு வந்து நான் வந்து காம்பன்சேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் மேக்கப்புக்கு எதுவுமே பெருசாக வந்து பண்ணல. மையும் லிப்ஸ்டிக்கும் மட்டும்தான் வந்து போட்டிருக்கேன். கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ ட்ரெடிஷ்னலாக எனக்கு வந்து வேணாம் அப்படின்னா இந்த ஜுவல்ஸ் பேர் பண்ணாமல் இந்த மாதிரியே நீங்கள் பண்ணாமல் நார்மலாக ஏதாச்சும் ஒரு செயின் இல்லாட்டி நார்மலாக ஏதாச்சும் ஒரு தோடு போட்டு நீங்கள் பேர் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். இல்லாட்டி இந்த ஜுவல் செட்டில் வரும் இல்லையா, செயின் மட்டும் பெருசாக தோடு சின்னதாக அந்த மாதிரி போட்டாலுமே இது சூப்பராக இருக்கும். ட்ரெடிஷ்னலாக பேர் பண்ணாமல் நீங்கள் அந்த மாதிரி கூட வந்து செஞ்சு பார்க்கலாம். இந்த லுக் பிடிச்சிருந்ததா இல்லையான்றது மாதிரி கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது எந்த மாதிரி லுக் பண்ணலான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தீபாவளி மேக்கப் லுக் வந்து பண்ணுவோம் இல்லையா, நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக அந்த மேக்கப் லுக் வீடியோ வந்து தீபாவளி மேக்கப் லுக்காக தான் வந்து அது வந்து இருக்கும். ஸோ அதனால் அந்த மேக்கப் லுக் இந்த தீபாவளிக்கு எப்படி க்ரியேட் பண்ணலாம், என்ன மாதிரி லுக் க்ரியேட் பண்ணலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு லுக் வந்து ரெக்ரியேட் பண்ணலாமா, அதாவது செலிப்ரிட்டிஸ் மேக்கப் லுக் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ரெக்ரியேட் பண்ணலாமா இல்லையான்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக லுக் 2 உங்களுக்கு தெரிய வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் எல்லாரையும் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வாங்கியிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் எல்லாரையும் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அண்டர் தென் பவர் ஃப்ரம் நிறுத்தி. பை.